79 வயதான ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் முப்தி முகமது சயீத் உடல்நலக் குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார். இதை பற்றிய தகவல்களை டெல்லி செய்தியாளர் சிவப்பிரியனிடம் கேட்கலாம். சிவப்பிரியன், என்ன உடல்நலக் குறைபாட்டால் டெல்லியில் அவர் சேர்க்கப்பட்டார், அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் என்ற தகவலை விரிவாக சொல்லுங்கள் சிவப்பிரியன். அதாவது வசந்த், கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று, அதாவது கடந்த டிசம்பர் 25 மிகுந்த உடல்நல காரணமாக, அதாவது மூச்சிறைப்பு காரணமாக, ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சரும் முன்னாள் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு முஃப்தி முகமது சயீத் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து ஒரு தனி விமானம் மூலம் டெல்லி கொண்டு வரப்பட்டு உடனடியாக ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எனப்படும் உயர்தர சிகிச்சை மையத்தில் அவர் சேர்க்கப்பட்டார். அன்று முதல் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் நேற்று இரவு அவருக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது என்று அவர் அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் போடப்பட்டார். அவரால் தன்னால் மூச்சு விட முடியாமல் இருந்த நிலையில் அவர் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இரவு போடப்பட்டதாக அனைத்து அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள். இன்று காலை அவருடைய உடலானது பிரிந்து விட்டது. 79 முஃப்தி முகமது சயீத் இரண்டாவது முறையாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வராக பதவி வகித்து வருகிறார். இவர் 79 ஆனால் கடந்த 15 முன்புதான் அவர் பிடிபி எனப்படும் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ற கட்சியை தொடங்கினார். அதற்கு முன்னர் அவர் காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். அதன் பிறகு முஃப்தி முகமது சயீத் அவர்களது வாழ்க்கையை பற்றி கூறும் பொழுது ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அதாவது இந்த மிலிட்டன்சி எனப்படும் இந்த தீவிரவாதம் தலை தூக்கி அந்த நிலையில் முஃப்தி முகமது சயீத் மத்திய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அவருடைய மகள் ராவியா கடத்தப்பட்டு அவருடைய மகளை மீட்பதற்காக பல தீவிரவாதிகளை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து விடுதலை செய்ததாகவும் தகவல்கள் அப்போது வெளியான அது உண்மை என்றும் பலமுறை மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. இது போன்ற பல சர்ச்சைகளிலும் திரு முஃப்தி முகமது சயீத் சிக்கியிருக்கிறார். ஆனால் அவர் மிகச்சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று அவர் பெயர் பெற்றவர். அவருடைய மகள் முஃப்தி மெஹபூபா முஃப்தி அவருடைய உயிர் பிரியும் நேரத்தில் அவருடனே இருந்தார் என்று தகவல்கள் வெளியாக இருக்கின்றன வசந்த். இது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது என்று முன்னாள் முதலமைச்சரும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் எனப்படுகின்ற கட்சியின் தலைவருமான திரு ஒமர் அப்துல்லா தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல அரசியல் தலைவர்களும் முஃப்தி முகமது சயீத் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். சிவப்பிரியன், சரியாக காலை எத்தனை மணிக்கு அவர் உயிர் பிரிந்தது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது சிவப்பிரியன்? அதாவது வசந்த், இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை. இது அனைத்து மருத்துவமனையில் இருந்து வருகின்ற தகவல்கள் தான். 8 அளவில் அவரது உயிர் பிரிந்ததாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக எய்ம்ஸ் மருத்துவமனை அவருடைய மரணத்தை அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை அல்லது இன்று மதியம் திரு முஃப்தி முகமது சயீத் அவர்களின் உடல் ஸ்ரீநகர் கொண்டு செல்லப்பட்டு அங்கு நாளை அந்த உடலானது அடக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2 மாநில முதலமைச்சராக இருந்தவர் 2003 முதல் 2006 காங்கிரஸ் கட்சியில் அந்த ரொட்டேஷன் படி அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் தீவிரவாதத்தை அடக்குவதற்கான பல நடவடிக்கைகளை எடுத்தவர் முஃப்தி முகமது சயீத் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2014 டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இந்த பிடிபி முஃப்தி முகமது சயீதின் பிடிபி கட்சி தான் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. அதன் பிறகுதான் பாரதிய ஜனதா கூட்டணியில் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வசந்த். அதனால் அவருடைய உடலானது இன்று 4-5 டெல்லியில் முக்கிய தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் இப்பொழுது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரு பிரணப் முகர்ஜி, அமீத் அன்சாரி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று முஃப்தி முகமது சயீதின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு தனி விமானம் மூலம் அவருடைய உடலானது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தலைநகரான
ஸ்ரீநகருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சிவபிரியன் இரண்டு முறை முதலமைச்சராக பதவி வகித்த முஃப்தி முகமது சயீத் பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்கியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறீர்கள். இந்நிலையில் காஷ்மீர் விவகாரம் பற்றியும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காகவும் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது சிவபிரியன்? அதாவது வசந்த், தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்தவர் முஃப்தி முகமது சயீத். ஆனால் அவர்கள் இந்தியாவில் தான் இருக்க வேண்டும் என்று கூறினாலும் காஷ்மீர் மக்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரம் காஷ்மீர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். அது மட்டுமல்லாமல் இவர் முதலமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற பொழுது முதல் நாளிலேயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினார். அந்த சர்ச்சை என்னவென்றால், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சுமூகமாக தேர்தல் நடைபெற்று வருகின்றால் அது தேர்தல் ஆணையமோ காஷ்மீர் மக்களோ அல்லது இங்குள்ள கட்சிகளுக்கு மட்டுமே அந்த பங்கு போய் சேராது, பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கும் அதற்கான கிரெடிட்டை கொடுக்க வேண்டும் என்று கூறினார். இது போன்ற சர்ச்சைகளில் ஈடுபட்டார். ஆனால் அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் எனப்படுகின்ற அந்த நிர்வாக திறமை வந்து மிகவும் நன்றாக இருந்தது என்றும், அவருடைய அந்த ஆட்சியில் தான் தீவிரவாதத்தின் தாக்கம் குறைந்தது என்றும், பல ஏற்கனவே பார்த்திருந்தால் 15-20 ஆண்டுகள் தீவிரவாதத்தால் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் 2003 முதல் தான் சாலைகள் மற்றும் பல அத்தியாவசிய வசதிகள் மக்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டன. அதற்கு முழு முதல் காரணம் முஃப்தி முகமது சயீத் அவர்களின் ஆட்சி என்றுதான் காங்கிரஸ் கட்சியினரும் கூறுகின்றனர். காங்கிரஸ் கட்சியும் பிடிபியும் சேர்ந்து அந்த 6 ஆண்டுகள் ஆட்சி நடத்தின முதல் 3 ஆண்டு காலம் முஃப்தி முகமது சயீதும், அடுத்த 2.5 ஆண்டு காலம் திரு குலாம் நபி ஆசாத் அவர்களும் காஷ்மீர் முதலமைச்சராக இருந்தனர். அதன் பிறகு தோல்வியடைந்த முஃப்தி முகமது சயீத் 2014 ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பணிந்தார். அதன் பிறகு அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கும் முஃப்தி முகமது சயீத் அவர்களுடைய அந்த கொள்கையினால் தான் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடன் கூட்டணி வைத்து கடந்த 9-10 மாதங்களாக காஷ்மீரில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தீவிரவாதத்தை பற்றி இவருக்கு ஸ்ட்ராங் வியூஸ் இருக்குது என்று சொல்லலாம். ஆனால் வசந்த், இவர்கள் வந்து அந்த காஷ்மீர் விஷயத்தில் ஒரு விதமாக காஷ்மீர் மக்களுக்கு அந்த அதிகாரம் இருக்க வேண்டும், அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் காஷ்மீர் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், Article 370 எனப்படுகின்ற அந்த ஸ்பெஷல் அந்த கேட்டகரி ஸ்டேட்டஸை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திலிருந்து எடுக்கக்கூடாது, பாரதிய ஜனதா எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறது. ஆனால் முஃப்தி முகமது சயீத் அதை எடுக்கக்கூடாது, இந்தியாவையும் ஜம்மு காஷ்மீரையும் பிணைப்பதே அந்த Article 370 தான் என்று பலமுறை கூறி வருகிறார். அவருடைய மகளான மெஹபூபா முஃப்தியும் இதையே கூறி வருகிறார். சிவபிரியன், ஜம்மு காஷ்மீரில் தற்பொழுது பாஜக கூட்டணியுடன் மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி அமைத்து வருகிறது. இந்நிலையில் அடுத்த முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லுங்கள் சிவபிரியன். அதாவது வசந்த், ஏற்கனவே இந்த கூட்டணி ஆட்சி வரும்பொழுது சுழற்சி முறையில் இல்லாமல் முஃப்தி முகமது சயீத் மட்டுமே 6 ஆண்டுகள் பதவி வகிப்பார் என்று கூறப்பட்டது. 6 ஆண்டுகள் ஏன் என்று மக்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அவர்களுக்கென்று ஒரு தனி அரசியல் சாசனம் உண்டு. அதாவது சட்டசபையின் பதவிக்காலம் மற்ற மாநிலங்களைப் போன்று 5 ஆண்டு காலம் இல்லாமல் 6 ஆண்டு காலம் சட்டசபையின் காலம். அதனால் 3 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவும் 3 ஆண்டு காலம் மக்கள் ஜனநாயக கட்சியும் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதையெல்லாம் மறுத்த பிரதமர் நரேந்திர மோடி 6 ஆண்டு காலமும் முஃப்தி முகமது சயீத் அவர்களே முதலமைச்சராக இருப்பார் என்று அன்று கூறினார்கள். அதன் பிறகு இப்பொழுது இவருடைய உடல்நிலை குறைவாக இவர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே மெஹபூபா முஃப்தியை இவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவார், முதலமைச்சராக ஆக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி இப்பொழுதும் மெஹபூபா முஃப்தி அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தின் முதலமைச்சராக வருவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். சிவபிரியன் டெல்லியில் இருந்து தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவபிரியன்.